எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே அமுதன். ட்ரையல் ரூம்ல செல்ஃபி எடுப்பீங்களா? பாத்ரூம்ல செல்ஃபி எடுப்பீங்களா? உங்களோட பிரைவேட் டைம்ல பிரைவேட் ஸ்பேஸ்ல செல்போன் அதிகமா யூஸ் பண்ணுவீங்களா? உங்களோட செல்போன் கேமரா லென்ஸ் மூலமா யாரு வேணா நீங்க செய்யறதெல்லாம் பார்க்கலாம் சொன்னா பயமாடுதுல? இந்த வீடியோ பாருங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், என்கிட்ட ரெண்டு மொபைல் போன் இருக்கு, ரெண்டுமே ஆண்ட்ராய்டு. ரெண்டுமே நான் ஒரு அப்ளிகேஷன் மூலமா கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். லெப்ட்ல இருக்க மொபைல ஏன்னு வச்சுக்கலாம், ரைட்ல இருக்க மொபைல பின்னு வச்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷன் மூலமா மொபைல் ஏவோட கேமரா லென்ஸ் வழியா மொபைல் பில என்னால ஈஸியா ஸ்கிரீன் மானிட்டரிங் பண்ண முடியும். இது எந்த அளவுக்கு ஆக்சசபிள்னு பாத்தீங்கன்னா, மொபைல் ஏவோடைய ஸ்விட்சிங் கேமராவை என்னால மொபைல் பி மானிட்டர்ல இருந்து பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள், எங்க ஆபீஸ்ல ஒரு டெஸ்க்ல ஒரு மொபைல் போனை யாருக்குமே தெரியாம நான் பிளேஸ் பண்ணிட்டு போயிட்டேன். என்னோட ஆபீஸோட இன்னொரு எண்ட்ல யாருக்குமே தெரியாம மானிட்டரிங் அப்ளிகேஷனோட நான் கேஷுவலா உட்காந்துருக்கேன். இப்ப அந்த ஹிடன் மொபைல் முன்னாடி யாரு உட்காந்தாலும் மானிட்டரிங் மொபைல்ல என்னால அது ஈஸியா பாக்க முடியும். அதுவும் ஹிடன் மொபைல் முன்னாடி இருக்கவங்களோட நாலேஜே இல்லாம. வேணும்னா அந்த ஃபுட்டேஜ் நான் ரெக்கார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பயந்துட்டீங்களா? இதுல எப்படி எஸ்கேப் ஆகுது நான் சொல்றேன். ஒண்ணு, உங்களோட செல்போனை முன்னப்பட தெரியாது யாருக்கிட்டயுமே கொடுக்காதீங்க. ரெண்டு, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க உங்க போனை கேட்டாலுமே கூட 10 நிமிஷத்துக்கு மேல போனை கொடுக்காதீங்க. அப்படியே அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்றாங்கன்றத கூடவே உட்காந்து பாத்துக்கிட்டே இருங்க. மூணு, உங்க செல்போன்ல தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அடிக்கடி அதை எரேஸ் பண்ணிட்டே இருங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஃபேக்டரி ரீசெட் அடிக்கிறது சால சிறந்தது. 4, உங்களோட ஐடியூன்ஸ் அக்கௌண்டா இருக்கட்டும் இல்ல கூகுள் அக்கௌண்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அடிக்கடி அதோட பாஸ்வேர்டை அப்டேட் பண்ணிட்டே இருங்க. 5, தெரியுதா இன்சுலேஷன் டேப்? நம்ம எல்லாரும் வீட்லயுமே இருக்கும். நம்ம கடையில போய் கேட்டோம்னா 10 ரூபா தான். இந்த இன்சுலேஷன் டேப்ல ஒரு சின்ன பார்ட்டை கட் பண்ணி ஃப்ரண்ட் கேமராவோட லென்ஸ் மேலேயும் பேக் கேமராவோட லென்ஸ் மேலேயும் ஒட்டிருங்க. எப்பெல்லாம் கேமரா யூஸ் பண்றீங்களோ அப்ப மட்டும் இதை எடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டு திரும்ப ஒட்டி வச்சிருங்க. 6, இது ரொம்ப முக்கியமான விஷயம், போனை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுமோ அங்கங்க மட்டும் யூஸ் பண்ணுங்க. ட்ரையல் ரூம், பாத்ரூம் இதெல்லாம் தேவையில்லாத இடம் இல்லையா? 7, உங்களுக்கு தெரிஞ்சு உங்க வீட்லயோ இல்ல பக்கத்து வீட்டிலயோ உங்க தங்கச்சிங்களோ யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி தெரியாம இருப்பாங்க, இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி சொல்லி வைங்க. டெக்னாலஜி எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு ஃப்ரெண்டோ அவ்வளவு எனிமியும் கூட. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சேஃபா இருங்க. தேங்க்ஸ்.